Hello friends, welcome to Bona Boutique. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு flower design. இதுக்கு எப்படி work பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் chain stitch யூஸ் பண்ணி work பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டெம்முக்கு நான் லாங் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை நாம் டபுள் செயின் ஸ்டிச்சாக போட போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச்னா செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயே மறுபடியும் இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். கரெக்டாக அந்த சென்டரில் உள்ள குத்தி எடுக்கணும். இப்போ டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ஸ்டெம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஃப்ளவருக்கு வந்து லேசி டைசி ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். இப்போ எல்லோ கலரில் ரெண்டு ஃப்ளவர் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வயலட் கலரில் ரெண்டு ஃப்ளவர் போட போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது லீஃப் டிசைன் போட போகிறோம். இதுக்கும் நான் லேசி டேசி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன்.
நான் லீஃப் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளவரும் போட்டு முடிச்சிருக்கேன். இதுக்கும் நான் லேசி டேசி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் நம்ம ஃப்ரெஞ்ச் நட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிசைன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஸ்டெம்முக்கு வந்து டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரெண்டு கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவருக்கு லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவருக்கும் லேசி டேசி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லீஃபுக்கும் அதே ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த ஃப்ளவரை முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டிசைன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வெறும் த்ரெட் ஒர்க் வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம டிசைன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போனா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.